தமிழ்நாட்டில் இனிமேல் குட்கா பான் மசாலா பொருட்களுக்கு தடை இல்லையா? இந்த குட்கா பான் மசாலா போன்ற பொருட்களுடைய வார்த்தை தமிழ்நாட்டு மக்களிடையும் தமிழ்நாட்டு அரசிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்கள் தமிழ்நாட்டுடைய கடைகளில் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பேசு பொருளான விஷயம். இப்படி நீண்ட வரலாறு கொண்ட இந்த பொருட்களுக்கு உயர்நீதிமன்றம் எப்படி தடையை நீக்குது? நீக்கியதற்கான காரணமாக உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த விஷயத்தில் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டில் இனிமேல் குட்கா பான் மசாலா பொருட்களுக்கு தடை இல்லையா? இந்த குட்கா பான் மசாலா போன்ற பொருட்களுடைய வார்த்தை தமிழ்நாட்டு மக்களிடையும் தமிழ்நாட்டு அரசிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்கள் தமிழ்நாட்டுடைய கடைகளில் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பேசு பொருளான விஷயம். இப்படி நீண்ட வரலாறு கொண்ட இந்த பொருட்களுக்கு உயர்நீதிமன்றம் எப்படி தடையை நீக்குது? நீக்கியதற்கான காரணமாக உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த விஷயத்தில் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு அரசு குட்கா பான் மசாலா பொருட்களுக்கு 2013 ஒரு தடையாணை கொண்டு வராங்க. அது யார் கீழே கொண்டு வராங்கன்னா, உணவு பாதுகாப்பு துறையின் கீழ் தான் இந்த தடையை கொண்டு வராங்க. உணவு பாதுகாப்பு துறையுடைய ஆணையர் இந்த பொருட்களுக்கான தடையை ஒவ்வொரு ஆண்டும் நீடிச்சுட்டே வராரு. இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் போயிருக்கும் போது நீதிமன்றத்திலுடைய நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உணவு பாதுகாப்பு துறையுடைய ஆணையருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீறி இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா, அந்த பாதுகாப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உணவு பாதுகாப்பு துறையுடைய ஆணையர் வந்து ஒரு பொருட்களுக்கு ஒரு வருடம் தான் தடை விதிக்க முடியும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தடையை வந்து நீட்டிச்சிட்டே வந்திருக்கிறதுனால இந்த தடை என்பது நிரந்தர தடை மாதிரி இருக்குது. இந்த நிரந்தர தடை விதிக்கக்கூடிய அதிகாரம் வந்து உணவு பாதுகாப்பு துறையுடைய ஆணையருக்கு கிடையாது அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதில் கவனிக்கத்தக்க விஷயமாக உயர்நீதிமன்றம் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. குட்கா பான் மசாலா போன்ற பொருட்கள் புகையிலை பொருட்களாக வருது, அது உணவு கீழ் வரலை, அதனால் தடை விதிக்கக்கூடிய அதிகாரம் கூட உணவு பாதுகாப்பு துறையுடைய ஆணையருக்கு இல்லை அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தோம்னா, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொருட்களுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னா, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிகரெட் அண்ட் அதர் டொபக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் அப்படின்ற சட்டத்தின் கீழ் தான் விதிக்க முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தக்கூடிய சட்டம். இதில் சில மாறுதல்கள் செஞ்சு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு மத்திய அரசோடு பேசி தான் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். கட்சிகளுடைய நிலைப்பாடை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த தடை வந்து நீக்கியது வந்து பெரும் அதிர்ச்சி தருதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் மத்திய அரசோட தமிழ்நாடு அரசு கலந்து பேசி இந்த பொருட்களுக்கு நிரந்தர தடை விதிக்கக்கூடிய விஷயத்தை விரைவாக செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை பார்க்கும்போது, இந்த தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசு தான் இதை வந்து தடை விதிக்க முடியும். அதே நேரத்தில் இது வந்து உணவு பாதுகாப்புடைய அந்த துறையின் கீழ் வராதனால இதை வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் புகையிலை பொருட்களின் கீழ் தான் மத்திய அரசு தான் தடை செய்ய முடியும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ வந்து அவர் இந்த தடை செய்யப்பட்ட இந்த புகையிலை பொருட்கள் எப்படி தடையை மீறி கடைகளை விற்பனை செய்யப்படுது அப்படின்ற விஷயத்தை சட்டமன்றத்தில் பலமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து சொல்லக்கூடிய கருத்து பெரும்பாலும் என்னவா இருக்குன்னா, உடனடியாக இந்த விஷயத்துக்கு தடை கொண்டு வரணும். கடந்த ஆட்சியில் அதிக அளவில் இது மிகப்பெரிய பேசுபொருளாக பேசப்பட்ட திமுக இதற்கு மிக விரைவில் வந்து ஒரு முடிவு காணணும்னு சொல்லியிருக்காங்க.